சென்னையில் பைக்கிங் கம்யூனிட்டி சார்பாக 10 நாட்களில் சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு பயணம் செய்து மோட்டார் சைக்கிள் வீரர்கள் நிறைவு செய்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் 2 பெண்கள் உட்பட சர்வதேச அளவில் மோட்டார் பைக்கில் வீரர்கள் 5 பேரும் பங்கேற்றனர். ஒற்றுமையை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு மோட்டார் வாகன பயணம் ஒடிசாவில் நிறைவு பெற்றது. இதற்கான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை பைக் கம்யூனிட்டியின் ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். வெளிநாட்டுக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு ரைட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம் குளோபல் பீப்புள் இங்கே வந்துட்டு ரைட் பண்ணுறது, நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இந்தியாவில் கூட ரைடிங் இருக்குன்னு, ஸோ குளோபல் ரைடர்ஸ் இங்கே வந்து நம்ம டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம் இருக்குது, இந்த ஸ்பைஸ் ரூட்காக. ஸோ இது மாதிரி பெரிய பெரிய ரைடர்ஸ் இங்கே வந்துட்டு பண்ணால் குளோபலி நம்ம இந்தியா கூட அண்ட் சவுத் ஸ்பெஷலி வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் டூரிசம், அது கூட என்கரேஜ் ஆகும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஸ்டாக். இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குளோபல் ரைடர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ரைட். இப்போ பார்த்துருப்பீங்க வாட் ரைட் தீஸ் பீப்புள் ஆர் டாக்கிங். Thank you. What next is now the lot of global riders are in town. So how to next, what how we need to give a new thing. There is a motor tourism summit which we are doing after this in Tamil Nadu. Motorcycle tourism summit we are going to do, sir. உலகத்தில் யாருமே இது பண்ணியதில்லை. உலகத்தில் யாரும் டிஸ்கஸிங் மோட்டர்சைக்கிள் அண்ட் டூரிசம் அதை ரெண்டும் எப்படி கம்பைன் பண்ணி, ஸோ அதை வந்து நாங்கள் கிளப் மெம்பர்ஸில் கூப்பிட்றோம். இந்த காலிங் டூரிசம் போர்ட்ஸ், இந்த காலிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் உட்காந்து வச்சுட்டு இதை எப்படி பெருசு படுத்தலாம், இன்னும் விரிவுபடுத்தலாம், எப்படி மோட்டர்சைக்கிள் வந்து ஒரு டூரிசம் டூலாக யூஸ் பண்ணலாம் இந்தியாவில். இன்க்ரெடிபிள் இந்தியா நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட்லி அருணாச்சல்